இன்னும் 48 மணி நேரத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பெரிய அளவிலான போர் ஒன்று தொடங்க இருக்குது. இதனால தான் ஹவுதிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்களையும் நிப்பாட்டி வச்சிருக்கு ஈரான். சிரியாவினுடைய மிக முக்கியமான தளத்தில், ஈரானுடைய தளத்தில் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அமெரிக்காவுக்கு பெரிய அளவிலான ஹாப்பி. அது ஏன்? இதெல்லாத்தையும் தாண்டி யூகே இஸ்ரேலுக்கு எதிராக பாஞ்சிருக்கு, ரஷ்யா ஹமாஸுக்கு எதிராக கொந்தளிச்சிருக்கு. என்ன நடக்குது இந்த மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிற இந்த இடத்தை சுற்றி? ஒரு பெரிய அளவிலான போருக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கக்கூடிய நாடுகள் பற்றியும் அதற்கான காரணங்கள் பற்றியும் தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க பேச போகுது. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். நம்மெல்லாம் வீடுகளுக்கு பெயிண்ட் அடிப்போம்ல, என்ன கலரில் பெயிண்ட் அடிப்போம்? மங்களகரமாக இருக்கணுங்கிறதுக்காக மஞ்சளில் பெயிண்ட் அடிப்போம். அதே மாதிரி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பாராளுமன்றம் இல்லை நாடாளுமன்றம், அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே பெரிய அவை, அதுக்குள்ளே கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. நெதன்யாகு உட்கார்ந்துருக்காரு, பிணைய கைதிகளை விடுவிக்கிறதுக்கு துப்புள்ளையாடா தம்பி அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றாக பார்லிமெண்ட்டை நோக்கி போகிறாங்க. பார்லிமெண்ட்டினுடைய அங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, கண்ணாடிகள் இருக்குது, நம்ம ஊரில் கதவுகள் இருக்கும். நம்ம பயலுக்கு எளிமையாக உடச்சிட்டு போயிடுவாங்க, ரொம்ப ரவுடி பயலுக்கு, ரொம்ப கோவக்காரங்க. ஆனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் பொறுப்பானவங்களாம் அப்படின்னு அவங்களாம் நம்பிக்கிறாங்க. ரெண்டாவது அவங்களுடைய கட்டட அமைப்பு வந்து அப்படி தான் இருக்குது. அந்த பார்லிமெண்ட்டுடைய சுற்றி வந்து கண்ணாடிகள் போடப்பட்டிருக்கு. அந்த கண்ணாடிகளில் மஞ்சள் கலர் பெயிண்ட்டை அப்படியே முதன்யாகுவினுடைய முகத்தில் நாங்கள் பூசுகிறோம் அப்படிங்கிற கோஷத்தோடு அவங்க அந்த பெயிண்ட் அடிக்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, போர் தொடங்கி 150 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் பிணைய கைதிகளை விடுவிக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய கோபம். இதுக்கு அப்படியே பேரலலாக இன்னொரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் வந்து இங்கே ஹமாஸ்கிட்ட டைரக்டாக ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுருக்காரு. நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய ரஷ்ய பிணைய கைதிகளை எப்போ விடுதலை செய்ய போகிறீங்க அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டு. இதை நீங்கள் ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆர்டராக எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ஏற்கனவே ஒரு ரஷ்ய பிணைய கைதியை இந்த ஃபஸ்ட்டு டீலிங் இருந்தப்போ ஹமாஸ் விடுதலை பண்ணாங்க. அதற்கு பிறகு இப்போ மறுபடியும் விடுதலை பண்ணணும் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை, ஹமாஸ் எந்த அளவுக்கு இதை எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரியல. இஸ்ரேல் பிணைய கைதிகளை விடுவிக்கிறது தொடர்பாக எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாத சூழ்நிலையில் போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் பொருட்டே இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சு. ஏன் அப்படின்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இப்போ போர் தொடங்கியிருக்கு அப்படிங்கிறதுனால, ஸோ ரஷ்ய பிணைய கைதிகளை விடுவிக்கிறதுல ரஷ்யா ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் தொடங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய போர். ஏப்ரல் மாதம் 1 சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகத்தில் ஒரு பெரிய அளவிலான தாக்குதல். அந்த தாக்குதலில் 11 பேர் கொல்லப்பட்டாங்க. அது மட்டும் கிடையாது, படைத்தளபதிகள் முக்கியமான சில பேர் வந்து கடந்த டிசம்பர் மாதத்துலேருந்து இன்ன வரைக்கும் மொத்தமாக 7 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து ஈரான் மீது இஸ்ரேல் அடிக்கக்கூடிய அடிங்கிறது யார் தூண்டிவிட்டு இந்த வேலையை செய்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும், அமெரிக்கா. ஏன்னா ஹவுதிகள்னால் ஒட்டுமொத்த வணிகமும் படுத்து போயிடுச்சு. சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஹவுதிகள் பெரிய அளவில் குறைச்சல் கொடுக்கல. ஆனால் யூகே அண்ட் யூஎஸ் ஹவுதிகளை டைரெக்டாக தாக்குனதுனால ஜெர்மன் உட்பட, அப்போது இவங்களை நோக்கி வந்து ஹவுதிகள் பெரிய அளவிலான அட்டாக்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் இருக்குல்ல, இதை வந்து ஈரான் கம்மி பண்ணிடுச்சு அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்குது. எதனால் ஈரான் வந்து ஹவுதிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை கம்மி பண்ணியிருக்கு, இதனால் அமெரிக்கா பெரிய அளவிலான ஹாப்பி ஆகிட்டாங்கன்னு சொல்லப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பொருத்தி பார்க்கணும். ஏன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், அதற்கு பழிவாங்க தொடுக்கக்கூடிய ஈரான், அப்போ ஈரான் என்ன பண்ணும், இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தணும்னா பெரிய அளவிலான வான்வெளி தாக்குதலை நடத்துறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. வித்தின் 48 hours வந்து இந்த அட்டாக் நடத்துவோம் அப்படின்னு கமினி அவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹவுதிகள் தங்களது அட்டாக்கை குறைக்கிறதுக்கு காரணங்கிறது செங்கடலை தாண்டி இது ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் அப்படின்னு மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் உணர்த்துது. ஸோ அமெரிக்கா என்ன நினச்சாங்களோ அது இங்கே நடந்துக்கிட்டு இருக்கோ அப்படிங்கிறது ஒரு பக்கம், இல்லை ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் கரெக்டாக தான் இயக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இதில் எது ஜெயிக்கும் எது தோக்கும் அப்படிங்கிறத தாண்டி மிடில் ஈஸ்ட் இப்போ பதட்டமாக இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அவர் இந்த ஹவானா சிண்ட்ரோம் அவனால் பாதிக்கப்பட்டிருக்காரா என்னன்னு தெரியாது, பட் அப்படிப்பட்ட ஒரு நபர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரியான பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறாருங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகுது. இது ஒரு புறம் இருக்க, இப்போ அவர் செய்திருக்கக்கூடிய செயல்தான் உலக நாடுகளை கொந்தளிப்பில் ஆழ்த்தியிருக்கு. குறிப்பாக யூகே, அதாவது பிரிட்டன், இந்த நாடு இவர் செய்திருக்கக்கூடிய ஒரு செயலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. யூகேவா, அவங்க இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுத்தவராச்சே, ரிஷி சுனக் நேரடியாக போய் நெதன்யாக கூட கட்டி புரண்டு தன்னுடைய நட்பை வெளிப்படுத்தினவராச்சே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இப்போது ரிஷி சுனக் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள், நெதன்யாகு சார் நீங்கள் ஸ்டாப் பண்ணலை அப்படின்னா நாங்கள் ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது தான். காரணம் என்னென்னா, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஊழியர்களாக இருக்கக்கூடிய எய்டு கொடுக்கக்கூடிய UNRAW அந்த ஊழியர்கள் மீது, அவங்க சென்றிருக்கக்கூடிய வாகனங்கள் மீது இஸ்ரேல் வேண்டுமென்றே தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இது தொடர்பாக IDF-னுடைய சீஃப் வந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய ஸ்பீச் வந்து, இந்த மாதிரியான போர் நிலவக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் தவிர்க்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார். இதை பார்த்து பல நாடுகள் கொதிப்படைஞ்சிச்சு. யாரை அடிக்க போகிறோங்கிறதே தெரியாமையா நீ போர் பண்ணிக்கிட்டு இருக்க, இதே தான ICJ-ல தென்னாப்பிரிக்கா குற்றம் சுமத்துனது. மீதி இருக்கக்கூடிய பல நாடுகளும் இப்போது அவங்களுக்கு தென்னாப்பிரிக்காவுக்கு ஆதரவாக ICJ-ல வந்து ரிப்போர்ட் பண்ணுது. அல்ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள்லாம் தடை பண்ணிச்சே இஸ்ரேல், அப்போது ஊடக சுதந்திரமும் இங்கே மற்ற நாடுகளில் பறிக்கப்படுதில்லை. இந்த கேள்விகள்லாம் கேட்காமல் இருந்த யூகே இப்போ டைரக்டாக UNRAW-னுடைய அவங்களாட்டு ஊழியர்களும் அதில் இருக்காங்க. அதனால தான் யூகே கொந்தளிக்குது. ஸோ எப்படி நீ இப்படி ஒரு தாக்குதல் நிகழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. இதை பார்த்து மிரண்டு போன நெதன்யாகு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். அவர் வந்து தனிப்பட்ட முறையில் வீடியோ பதிவு பண்ணி வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட், சிரித்து கொண்டே நெதன்யாகு மன்னிப்பு கேட்கக்கூடிய காட்சிகள் அப்படின்னு. அதாவது எப்படின்னா, நாங்கள் இப்படி அட்டாக் பண்ணிட்டோம் தெரியாமல் நடந்தது அப்படின்னா வருத்தம் தெரிவிக்கும் போது யாரும் வந்து சிரிக்க மாட்டாங்க. பட் அவங்க இறந்து போனதையே ரொம்ப சந்தோஷமாக, எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு சாதாரண அப்பாவிகள் மக்கள் இறந்து போனதையே சிரிச்சுக்கிட்டே அவர் சொன்ன விஷயம்தான் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் இடம்பெற்றிருந்த செய்தி. இதை பார்த்துட்டு மற்ற நாடுகள் இன்னும் கடுப்பாச்சு. இஸ்ரேல் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் இருக்க, ஈரானுடைய ரைசியாகட்டும் ஹெமினியாகட்டும் அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான வான்வெளி தாக்குதலை ரெடி பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலில் இப்போவே சைரன் அலறக்கூடிய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இஸ்ரேலில் அயன் டோம் ரெடியாக வச்சுக்கோங்க, என்னன்னாலும் நடக்கலாம் அடுத்த 48 மணி நேரத்தில் அப்படின்னு நேற்றிலிருந்து ரெடியாகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து நான் கொடுக்கக்கூடிய செய்தி, இஸ்ரேலில் பெரிய அளவிலான தாக்குதல், ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், அதில் இத்தனை பேர் இஸ்ரேலியர்கள் இறந்து போய்விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி நிச்சயமாக இடம்பெறுங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.